எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேப்பி செல்வி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் அப்பளம் குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இது ஒரு குழம்பு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சைடிஷ் கூட தேவையில்லை, அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பூண்டு பல், கருவேப்பிலை கொஞ்சமாக, ஒரு சின்ன கோழி குண்டு அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள், ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளி எடுத்து அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பை தாளிச்சுக்கிறலாம். நான் குழம்புக்கு 3 அப்பளம் பொரித்து வச்சுருக்கேன். உங்கள் குழம்புக்கு எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. தவா வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம எடுத்து வச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அடித்து வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாத்தூள் வதக்கிறப்ப பார்த்து கவனமாக வதக்கிக்கோங்க, கருகிராமல். இப்போ தக்காளியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம புளியை சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம புளியை சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி, தக்காளி அடித்த மிக்சி ஜாரில் தண்ணி எடுத்து கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்த பிறகு சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வற்றி நம்ம வற்றின பிறகு நம்ம பார்க்கலாம். சிம்மில் வச்சுட்டு அடிக்கடி பார்த்து கிளறி விட்டுக்குவோங்க. நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வற்றி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம அப்பளத்தை சேர்த்துக்கலாம். உடச்சி அப்பளத்தை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்பளத்தை உடச்சி சேர்த்தாச்சு. இப்போ குழம்போட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்பள குழம்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒன்று இருந்துச்சுன்னா போதும், நம்மளுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பளம் பொரிச்சு வச்சே தனியாக சாப்பிடலாமேன்னு நினச்சிடாதீங்க. குழம்புல ஓடி சாப்பிட்றப்ப அது ஒரு டேஸ்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.